தமிழ்நாடு மலைநாடாக மாறிடுச்சு. இப்போ சென்னையில் இருக்கவங்கெல்லாம் எந்திரிச்சிருக்க கூட மாட்டாங்க, 8:30 ஆச்சு. இருந்தாலும் பாருங்கள் நம்மளை எங்கேயோ கூட்டி போகுது இந்த கிளைமேட் வேறு எதுவும் இல்லை. உள்ளே இங்குழு வருது, வெளியில் இங்குழு வருது. ஆனால் சில பேர் சீக்கிரமே எந்திரிச்சிருக்காங்க, என்னைய மாதிரி எந்திரிச்சிருன்னு வெறிக்க வெறிக்க. இப்படியெல்லாம் கூட சென்னையில் இருக்க முடியுமா? இந்த மாதிரியெல்லாம் கிளைமேட்டு கூட சென்னையில் கிடைக்குமா? அதான் எப்படின்னா அடித்து ஊற்றவும் இல்லை, அப்படியே வந்து லேசாக அந்த மசாஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஏன்னா அடித்து ஊற்றுனா இப்போ வெறி ஆகும். அது காலங்காலத்தில் அடிச்சுது, நைட்டு ஊற்றிருக்கு. எவன் வீட்டுக்குள்ளே தண்ணி போச்சுன்னு தெரியல, யார் யார் எந்திரிச்சாங்கன்னு தெரியல. நம்ம வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்திருக்கோம், நம்ம உள்ளுக்குள்ளே போய் படுத்துட்டோம், ஹாலில் தண்ணி வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ளே. அதனால் பேசாமல் ஒன்றும் தெரில. ஒரு வேளை நல்ல வேலையாக வெளில வந்து பார்க்குறப்ப லைட்டாக ஈரமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அது மழை பெஞ்ச தண்ணி தான், ஈரமாக இருந்தது. நீங்கள் எதுவும் தப்பால் நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 5:30 வாக்கில் குளிர் பயங்கரமாக, நமக்கு வேர்க்க வேர்க்க கூட நல்லா தூங்கிடலாம். ஆனால் குளிரில் தூங்குறதுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம் நெசமாக. 10 போர்வை போத்தினாலும் 10th நமக்கு. அதனால் என்னாச்சு, குளிர் வேறையா இயற்கை காலிங். எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு வெளியில் இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குது. இது நான் வரையும் நான் இந்த இங்கே இது மொட்டை மாடி, நான் மொட்டை மாலை நின்றுருக்கேன். ஆனால் மொட்டை மாலை நிற்கிறப்போ வெயில் அப்படியே மேலேருந்து கீழே போகிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று அவுஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன், புகையும் நமக்கு மேலேயே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகைஞ்ச வாட வரும். ஆனால் இந்த தடவை நிற்கிறேன், புகையில் உறையுது நெசமாக நம்புக. மணி 8:00 காலகட்டத்தில் தான் ஒத்த கையில் பிடிக்க முடியல, ஆடுது உள்ளுக்குள்ளே இல்லை வெளியில் கொடை ஆடுது. இந்த கொடையை மட்டும் நான் விட்டுட்டு கீழே போயிட்டேன், என்னை கொண்டுடுவாங்க வீட்டில். ஓடி போய் தேடி பிடிச்சி அந்த கொடையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் வீட்டுக்குள்ளே சோறு இல்லைன்னா இல்லை பையன். பட் இருந்தாலும் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல வந்து நிற்கிறது? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, கொடை பிடிக்கிறது எனக்காக இல்லை, போனுக்காக. நம்ம நினைஞ்சு சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளை பற்றி எவன் கேட்பான்? இப்போ நாளைக்கு பின்னைக்கு வந்து ஃபோன் ஆகி ஏதாச்சும் சொட்டு சொன்னால் வடையுவீங்களே, அதுக்கு தான் கேட்பாங்க, அதுக்கு தான் வருத்தப்படும். நம்ம படுத்தப்படுக்க ஏன்னா வருத்தப்படப்பட்டாங்க, கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் இதில் ஏதாவது கோணு ஈடு விழுந்துருச்சு. காலையிலேருந்து சாரி நைட்டுலேருந்தே பெஞ்சிக்கிட்டு இருக்குது, கண்ட்ரோலிங்கிலே இல்லை. அதுக்கு என்ன சந்தோஷம், அது நவம்பர் டிசம்பர் ஆனால் மட்டும் தெரிலப்பா, அது உள்ளுக்குள்ளே அப்படியே இந்த ஹாலிடே விட்ட மாதிரி வந்துடுறாங்க. மொத்தமாக இந்த 1 வருஷம் இருந்துட்டு போகிறத 2 மாதத்துலேருந்து சோழியை முடிச்சுட்டு பேசாமல் போயிடுறாங்க. ஆனால் இப்போ இதை மட்டும் நல்லா கேட்டுங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சந்தோஷமாக இருந்தாங்க, ஏன்னா மழை பெஞ்சிருச்சு நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் பார்த்திங்களான்ட்டு. இதுக்கு முன்னாடி ஜாலியாக மழை பெஞ்சிச்சு, இப்போ தான் காலி பண்ணுற மாதிரி மழை பெய்யுது. இப்போ இவங்களோட ஜோலி எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ தெரிஞ்சு போயிடும். பேச்சாடா பேசுறீங்க, நான் இன்னும் ஆடவே இல்லையாடா, அதுக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ள தாளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் மழை வந்துட்டு போச்சு. பட் ஆனால் உண்மையிலே ஒரு மேட்ரு என்னென்னா, மழை வந்துடுச்சு அப்படின்றதுனால யாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். வெளியில் வாங்க, 4 பேரை பாருங்க, இருக்க மாட்டாங்க 4 பேர் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நின்றுட்டு போங்களேன், உங்களுக்கே ஜாலியாக இருக்கும். ம்